இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும்போது முழுமையான விடுதலைக்குள்ள அவங்களால வர முடியல. இன்னும் ஏதோ ஒரு கட்டு, இன்னும் ஏதோ ஒரு போராட்டம், இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள கட்டி வைத்து கொண்டே இருக்கிறது. ஏன் பாஸ்டர் என்னால் ஒரு முழுமையான விடுதலை அனுபவிக்க முடியல? கர்த்தர் விடுவிச்சார்னா எப்படி விடுவிப்பார் தெரியுமா? எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த எஸ்தருடைய யூத ஜனத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது. எப்படி கிடைத்ததுனா, கனமும் மேன்மையும் அவர்களுக்கு கிடைத்து விடுதலை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த அளவுக்கு நம்மளை துன்பப்படுத்தி இருக்கிறானோ, கர்த்தர் விடுவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியோட ஒரு மேன்மையோட தான் நம்மளை விடுவிப்பார். சரி, ஏன் அந்த விடுதலை நம்மளால முழுமையாய் அனுபவிக்க முடியல? ஏன் ஆண்டவர் இடத்துலேருந்து அந்த விடுதலை நம்மளால இன்னைக்கு வாங்க முடியல? இன்னும் நான் ஏதாவது ஒரு ஜபக்குறிப்பை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஒரு துன்பத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஒரு வேதனையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா, அதுக்கான பதில் சங்கீதம் 91 அதில் 14 முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்போ நல்லா நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நெருக்கத்தில் இருக்கிற, போராட்டத்துக்குள்ளே இருக்கிற, கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற உங்களிடத்துலேருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்காக என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் எப்படித்தான் இருக்கணும் தெரியுமா? வாஞ்சையாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நல்லா பைபிள் வாசிச்சிருப்பீங்க, நல்லா ஊழியம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது எது குறைகிறது தெரியுமா? நாம் அந்த வாசிக்கிற அந்த வாசிப்பு குறைந்து விடுகிறது, ஜபிக்கிற ஜபம் குறைந்து விடுகிறது. ஆலயத்தில் உற்சாகமாக இருந்திருப்போம், இப்போ அந்த டல்னஸை நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுவோம், ஐயோ என்னால் முன்ன மாதிரி இருக்க முடியலையே. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, அந்த வாஞ்சையை நீ காண்பித்தா உன்னை நான் விடுவிப்பேன். பிசாசு என்ன பண்ணுறானா, அந்த நெருக்கத்துக்குள்ள அந்த வாஞ்சையை இல்லாமல் ஆக்கிடுறான். ஏன் சிஸ்டர் முன்ன மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதில்லை? சும்மா இருங்க பாஸ்டர், மாறி மாறி போராட்டமாக வீட்டுக்குள்ளே வருது, வந்து என்ன ஆயிட போகுது எனக்கு? பாஸ்டர் நான் முன்ன மாதிரி ஜபிக்கவே முடியறதில்லை. ஏன் ஜபிக்க முடியறதில்ல? பிள்ளைகளுக்கு மாற்றி மாற்றி பலவீனம் வந்துடுது, எனக்கு தேவைகள் மாற்றி மாற்றி வந்து விடுகிறது, என்னால் அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. அதுக்காக ஜபத்தை விடுவீங்களா? அதுக்காக வேத வாசிப்பை குறைப்பீங்களா? இதுதானே உங்களை விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேலுக்கு இனிமே ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து வைத்தாலும், இந்த தானியேல் என்ன பண்ணார்னா, எப்பொழுதும் செய்து வந்தபடியே பலகணிகளை திறந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். அந்த வாஞ்சையை விடவே இல்லை. குடும்ப ஜபம் வச்சு பாருங்க, 3 கரெக்டாக குடும்ப ஜபம் பண்ணுவீங்க, 4வது குடும்ப ஜபம் மிஸ்ஸிங். பைபிளை திறந்து வாசிச்சு பாருங்க, 1 வாசிப்பீங்க, 2வது வாசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி சிலரை பார்த்துருக்கேன், சர்ச்சில் ரொம்ப உற்சாகமாக வருவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டல்லாகிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்தில் வருகிற வாஞ்சை. இதுக்கு பேர் என்னது? மாம்சத்தில் வருகிற வாஞ்சை. அப்படியே டல்லாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிறோம், அன்றைக்கி மத்தியானம் அவங்க எல்லாருக்கும் பக்கெட் பிரியாணி சிக்கன் எல்லாம் உண்டு அப்படின்னு, ஆசிரியனே ரொம்ப நல்லவருண்ணே, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுண்ணே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு தெரியுமா? சாப்பிட்டு 2 வரைக்கும் தான். இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய உற்சாகம் அடையாமல் மாம்சத்துக்குரிய உற்சாகம் அடைகிறாங்க, மாம்சத்துக்குரிய வாஞ்சையில் வந்துடுறாங்க. நல்ல ஒரு பாட்டை கேட்டோன்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க, அந்த பாட்டுடைய தன்மை போகும்போது அந்த ப்ரெசன்ஸும் போயிடும். அதனால தான் தாவீது சொன்னார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் மாம்சம் உண்மை வாஞ்சித்து கதறல் ஆண்டவரே, என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. என் ஆத்துமாவில நீர் பலன் தந்து என்னை நீர் தைரியப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. இந்த ஆத்துமா 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 நீங்க எப்பெல்லாம் வாஞ்சையா இருக்கிறீங்களோ, அந்த வாஞ்சை தான் உங்களுக்குள்ள நிரந்தரமா உங்களை வழி நடத்திக்கிட்டே போகும். நீங்க மாம்சத்துல உற்சாகப்பட்டீங்கன்னா, மாம்சத்துல நீங்க பாட்டு பாட வந்தீங்கன்னா, மாம்சத்துல பிரசங்கம் பண்ண வந்தீங்கன்னா, நீங்க சீக்கிரமா டல்லாயிருவீங்க. ஒரு ஊழியத்தை கூட மாம்சத்துல உற்சாகத்துல, ஏதோ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் அதை கேட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் ஊழியத்துல நிலைச்சிருக்க முடியும். இந்த ஜபத்தை நடத்துங்க பிரதர், இந்த ஜபத்தை நடத்துங்க. ஆ, பாஸ்டர் சொல்லிட்டாரே, நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால கொஞ்ச நாள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனா இந்த ஆத்துமாவில ஒரு பலன் வந்து, இந்த ஆத்துமாவில ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாவீதை போல சொல்லுவீங்க, நீடித்த நாட்களாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தான் இந்த ஆத்துமாவுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க மாம்சத்துல வாஞ்சை கொள்ளக்கூடாது, ஆத்துமாவிலே நீங்கள் வாஞ்சை கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும்.
சத்துரு உங்க மாம்சத்தை வச்சு உங்க ஆத்துமாவை திருடிட்டு போயிடுறான். இந்த மாம்சத்தை வச்சு இந்த ஆத்துமாவை பலவீனப்படுத்திடுறான். அதனாலதான் தாவீது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டனாலதான் எப்ப பார்த்தாலும் சொல்வாரு, என் ஆத்துமா தேவனே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவனே நோக்கி அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா தேவனுடைய பிரகாரங்களில் காத்திருக்கிறது. ஏன் சொல்றாருன்னா, அவர் ஆத்துமா மேல அக்கறையா இருந்தனாலதான் தாவீதால நிலைத்திருக்க முடிந்தது. மாம்ச உற்சாகத்துக்குன்னு இடம் கொடுக்காதீங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி நம்மகிட்ட பேசினாங்கன்னா அப்படியே நம்ம மாறிடுவோம், இன்னொருத்தர் வந்து பேசுனா எங்கிட்டு மாறிடுவோம். அதனால தான் நீங்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை சுற்றி சுற்றி பேசுறதுக்கு ஆள் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவன் சொல்கிறதும் இவன் சொல்கிறதும் அந்த காரியம் இந்த காரியம் எல்லாத்தையும் கேட்டு 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 நம்முடைய மாம்சத்துக்கே நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா என்பது அதுதான் நமக்குள்ளே இருக்கிற விலையேற பெற்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்சம் இந்த உலகத்திலே நம்மளை விட்டு விலகிரும், ஆனால் இந்த ஆத்துமாங்கிறது பரலோகத்துக்கு போகக்கூடியது. ஒரு அல்லேலியா கூட காணோம். நீங்கள் என்றைக்காவது மாம்சத்துக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களா? என்றைக்காவது ஆத்துமாவுக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆத்துமாவுக்காக ஆண்டவரத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? ஞானமுள்ளவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தேவன் கொடுத்த ஞானம் நமக்குள்ளே செயல்பட்டுச்சுன்னா, ஆண்டவரே நான் சிவப்பாகணும், என் பல்லு நல்லாகணும், என் வயிறு சரியாகணும், ஆண்டவரே என் தலைமுடியெல்லாம் கருப்பாகணும், நம்ம ஆண்டவர் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம். ஞானமுள்ளவர்கள் ஆண்டவரே என் ஆத்துமாவில் நீங்கள் பலன் தரணுமாப்பா, என் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை உலகம் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்